ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். என்ன சீரீஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சீரீஸ் அந்த சீரீஸு. அப்படி என்ன சீரீஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சும்மா ஏனோ தானே டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸில் ஏபிசிடி அப்படிங்க நாலு சாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த நாலு சாய்ஸுமே ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் ஆன்சர்ஸ் இருக்கும், ஒரு சாய்ஸ் ஆன்சர் இருக்கும். அதை தாண்டி மீதி இருக்க மூணு சாய்ஸுக்கும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்துக்கலாம், ஏன் சாய்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏன் வச்சாங்க அப்படிங்கிற ஏ டு இசட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஒன்று. செகண்ட் பார்த்தீங்க, இப்போ நம்முடைய வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ண போறேன், டிஎம்சி வெப்சைட்ல தான் கொஸ்டின்ஸ் எடுக்க போறேன். அந்த டிஎம்சி வெப்சைட்ல கீ கொடுக்க பாத்தீங்களா, அந்த கீ வந்து உங்களுக்கு டிக் பண்ணி இருந்திருக்கும். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிக் மார்க் இருக்காது. நான் எல்லாம் ஹைட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் போற மாதிரி கொண்டு வருவேன். நீட்டா கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர்ஸ் பண்ண போறீங்க, பக்காவா அந்த சீரீஸ் போக போகுது. கண்டிப்பா இந்த சீரீஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த அப்கமிங் எக்ஸாம்ஸ் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் போனாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா அண்ட் பெஸ்டாம இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 கொஸ்டின் பேர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட்டடா கேட்க கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாம இருந்தாலும் கூட எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீரீஸ் பார்த்தாகணும். இது எல்லா சப்ஜெக்டுக்கும் கவர் ஆகிரும். விச் மீன்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதை தாண்டி வேற டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ண எக்ஸாம்ஸ், எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருந்தும் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறோம் எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு நான் டிஸ்கஷன் கொடுக்க போறேன். சாய்ஸ் இருக்கும், தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும், பட் சாய்ஸ் கீ மட்டும் இருக்காது. நான் டிஸ்கஷன் சொல்லிக் கொடுக்க மாதிரி இருக்கும். சரியா? இதை பார்த்தா இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்க தெல்ல தெளிவா படிச்சு முடிச்சுலாம். எல்லா சப்ஜெக்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், அல்ல குவாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜாகிரபியா இருக்கட்டும், அதை சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த ரெண்டா பிரிச்சுட்டேன். ஒன்னு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கேன், இன்னொன்று பயாலஜி பிடிச்சிருக்கேன். அதாவது ஹிஸ்டரி ஆரம்பிச்சா ஹிஸ்டரி போய்கிட்டே இருக்கும். சரி, ஒவ்வொரு வீடியோலையும் 25 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணி எல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன். சயின்ஸ் அப்படிதான் உங்களுக்கு ரெண்டா புரிஞ்சுட்டு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டா புரிஞ்சிடும். ஸோ அது மிச்சரா இருக்கும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மிச்சரா இருக்கும். 25 கொஸ்டின் வச்சு உங்களுக்கு ஃபுல் வீடியோ எல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன். பயாலஜியில பாட்னி சொல்ல சேர்த்திருக்கும், அதுவும் ஒவ்வொரு வீடியோலும் 25 கொஸ்டின்ஸ் வச்சு ஒட்டுமொத்தமாக 2011 அப் டு டேட் இப்போ வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சோ எல்லா எக்ஸாம்ஸும் கொஸ்டின்ஸ் எடுத்து எல்லாமே ஹைட் பண்ணி ஆன்சரை மறைச்சு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் உண்டு, மேத்ஸும் உண்டு, எல்லா சப்ஜெக்ட் மேத்ஸ் உண்டு, எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு நீட்டாக தெல்ல தெளிவாக எடுத்து கொடுத்துரும். உங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. மெயின் ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா சமைச்சு போக லெசன்ஸ் எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், படிக்கணும், நோட்ஸ் எடுத்துருக்கணும். அதை பார்த்துட்டு இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 100% உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். அதெல்லாம் படிக்காமல் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்காம இருந்தாலும் ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து உங்களுக்கு கவர் ஆகும், கண்டிப்பாக கவர் ஆகும். நான் மாட்டுக்கிறது இல்லை, ஏன்னா 100% எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண சமைச்சு பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சாய்ஸ் இருக்குன்னா ஏபிசிடி நாலு சாய்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆன்சர் தெரிஞ்சிடும், மீதி இருக்க மூணு ஆன்சர் சொல்லி கொடுப்பேன். அதில் டைரெக்டாக உங்களுக்கு புக்கில் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா சொல்ல மாட்டேன், இந்த புக்கில் இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு, பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வீடியோவில் சொல்லுவேன். அப்போ என்ன பண்ணி பேரிஸில் போயிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்த்துருக்கணும், அல்லது நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அந்த கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதை பார்த்தா மட்டும் ஃபுல் பேக்கேஜ் கிடைக்க மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த மாதிரி கான்செப்ட்ல யாரும் டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. நீட்டா கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, கிடைக்கிற சான்ஸை கடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன்னா நீங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஏன்னா இது ஆரம்பிச்சா முடிக்கும், அதான் கான்செப்ட். ஸோ லென்த்தி ப்ராசஸ் இப்போ பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் 2011 டில் டேட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி அதை கிராப் பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்கச்சக்கமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது உங்க சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் பண்ணி ஃபுல்லா சீரோ ஆகிடும். அதனால நீங்க வீடியோ பார்த்துட்டு இந்த சீரீஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எந்த அளவு கமெண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, எந்த அளவு நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற பார்த்துட்டு ஃபர்தரா நான் கிளாஸை கண்டிப்பாக பண்ணிக்கிறேன், ஃபர்தரா டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். நீங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸை கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துட்டு ஓகே இப்படி சீரீஸ் போயிட்டு இருக்கு, அப்படி சேனல் இருக்கா ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே கொண்டு போங்க அப்படி மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவேன். இப்போ தினம் தினம் அப்படி போய்கிட்டே இருக்கும், 25 போயிட்டே இருக்கும். நீங்களும் ஃபுல்லாக அதை நீங்கள் பண்ணலாம், மொத்தமாக ஒரே கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்த 100 கொஸ்டின் 100 சால்வ் பண்ண படிக்க மாட்டீங்க, கரெக்டா? ஸோ தினமும் 25 கொஸ்டின்ஸ், அது தினமும் ரெண்டு வீடியோ, ஒரு 25 ஒன்று காலத்தை சாயங்காலம் அந்த மாதிரி ரெண்டுண்டா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும். 10-20 மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ இருக்கும், அப்படின்னு படிக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் என்ன பண்ண, நான் வந்து உங்களுக்கு இந்த சீரீஸை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே பிடிச்சிருக்கு பிடிக்கல கொண்டு போங்க கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கொடுங்க. பட் இங்கே இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது
நீ கண்டிப்பா அந்த லெசன் சமைச்சு புக் லெசன்ஸ் ஓரளவுக்கு ஃபுல்லா முடியும் அவசியம், ஓரளவுக்கு முடிச்சிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும், பெனிஃபிட் பக்கவா இருக்கும். சரியா, இதான் சொல்லணும் வந்தேன், சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் இப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போயிருந்தாமே அப்படி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா தயங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. இல்ல எனக்கு கால் பண்ணி பேசணும் சார் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நீ கால் பண்ணி பேசிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். எந்த டவுட்னாலும் சரி, சஜஷனாலும் சரி, ஃபீட்பேக்னாலும் சரி கண்டிப்பா கொடுங்க. அது நல்லா இருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே இருக்குன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கருத்து தான், இதை நீங்க பார்த்து எக்ஸாம் எழுத போனா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 60%, அதாவது 40%, ஓகே 60% நீங்கள் வந்து பழைய கொஸ்டின் வந்து கவர மாதிரி இருக்கும். மீ 30% நீங்கள் வந்து சமைச்சு சார் மாற்ற சொல்லுங்கள், 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பழைய கொஸ்டின் கவர மாதிரி இருக்கும். மீதி இருக்க 60% பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமைச்சு புக்கில் இருந்தால் வந்த மாதிரி இருக்கும். பாக்கி 10% கொஞ்சம் புதுசாக சேர்ப்பாங்க, அடிஷனாக கொண்டு வருவாங்க, டாபிக்ஸ் மாற்றி கொண்டு வருவாங்க, அவுட் ஆஃப் கொஸ்டின் போவாங்க. அதுவுமே இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சாய்ஸ் நெகலெக்ட் பண்ணி கண்டிப்பாக என்ன வந்து 10 கொஸ்டின் அடிச்சிடலாம். இப்போ இந்த சீரீஸ் போகும்போதும் சொல்லிடுவேன் எப்படி எப்படிலாம் சாய்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம், ஒன்று கொஸ்டின் சம்மந்தமே இல்லை எனக்கு தெரியவே செய்யாமல் இருந்தாலும் கூட எப்படி ஆன்சர் பண்ணலாம், எப்படி சாய்ஸ் நெகலெக்ட் பண்ணலாம், எல்லாமே இன்ச் பை இன்ச் இந்த சீரீஸை கொண்டு வந்துடுவேன். கரெக்டாக மட்டும் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை பாயில் விட்டிங்கன்னா அது நான் கேரண்டி கிடையாது, ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் வாங்கிடுவேன். சரியா, ஸோ உங்கள் சஜஷன்ஸ் பண்ண கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்கஷனில் போகும்போது மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை, டேக் கேர்.